தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து அப்படியே இது வந்து என்ன ஆகும்னா காலத்துக்கும் அப்படியே இருக்கான். இதை சீல் பண்ணி மூடி வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ வருஷம் பொறுத்து பார்த்தாலும் இவர் அப்படியே தான் இருப்பார். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அதனால் இதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். சித்தர்களும் ஏற்கனவே நான் சொன்னேன், சித்தர்களும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இதில் தான் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறத வச்சு நீ கும்பிட்டா தான் பலன். உயிர் இல்லாத கட்டையாக மரத்தையோ பொம்மையோ வச்சு கும்பிட்றது பிரயோஜனமே இல்லை. அதனால் இதை நீங்கள் கும்பிடணும். நீ எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ இங்கே வந்து விளக்கேற்றி கும்பிட்றது நல்லது. இவங்களுக்காக நீங்கள் பல பேருக்கு அன்னம் அளிக்கலாம், கஞ்சி ஊற்றலாம், சோறு போடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா அது இவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. இவர் காலா காலத்துக்கு இங்க இருந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் இவர் வெளியேறிடலாம், புரியுதுங்களா? ஆனா இதுல தன்னுடைய ஜீவனை அப்படியே வச்சுங்க. இது ஜீவ சமாதியா உலகத்துல இவருக்கு அடுத்த பிறவின்றது கிடையாது. அதுதான் இதுல மெயின். சாமி சொல்றது பிறவாத நிலை வேண்டும் இறைவான்னு கேட்குறாரு. மறுபிறவி என்பது இவங்களுக்கு கிடையாது. இந்த ஜீவன் இது உள்ளே அடங்கினாலும் அது சஞ்சாரத்துக்கு கூட ஒரு காலத்துக்கு போய் மக்களுக்கு பரிபாலம். இப்போ நீங்கள் இவங்க கிட்ட போகிறீங்க, ஜீவ சமாதிக்கிட்ட பக்கத்தில் போனாவே அந்த ரேடியேஷன் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லது பண்ணுற மாதிரி இல்லை, அந்த நல்லதை நீங்கள் அனுபவிக்கலாம். இவர் இதுக்கு முன்னாடி இருந்த விட இவங்களை இவரை சார்ந்தவருக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பார், உதவி செய்வார். யாரெல்லாம் இவரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது பலன் கிடைக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் இதை கோடி ஆண்டுதோறும் நீங்கள் நாலு பேருக்கு அன்னம் அளிக்கிறது, அவங்களுக்கு துணி கொடுக்கறது, அது இந்த கர்மாந்திரம் செய்கிறது, அது இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு விஷயம் என்ன. அதனால் நீங்கள் இவரை நினச்சி நீங்கள் அந்த படத்தை வச்சு எல்லாருக்கும் அன்னம் கொடுங்க, துணி கொடுங்க, வஸ்திரம் கொடுங்க, எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் பண்ணி வைங்க. அதுதான் இவங்களுக்கும் நமக்கும் செய்கிறது. அப்பா நம்மளுக்கு கொடுத்தது சாமியனுடைய சமாதி அங்கே இந்த உலகத்துக்கு ஒளி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய மகத்துவமான விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ அவங்களுக்கு அதை பொறுத்து அந்த பகுதியே ஒளி ஆகிடும். அது மாதிரி இவங்க எல்லாரும் அது மாதிரி உள்ளவங்க தான். நாங்கள் வச்சுக்கிறவங்க சாதாரணமானவங்களே இல்லை, நல்ல பிரகாசம் உள்ளவங்க, சக்தி பெற்றவங்க, ஞானம் உள்ளவங்க, அதனால் வேறு ஆசை இல்லாதவங்க, அது மாதிரி உள்ளவங்கள தான் நாங்கள்.